In the video by Varangavor, Buffed Up Film Institute. Learn from the masters. கொஞ்சம் பின்னாடி வரதாறுல போனா நானும் தான் என்ன ஒரு கிளாஸ்ல பாத்துருக்காங்க. அப்ப நான் ரொம்ப சின்ன பையன், இப்ப சின்ன பையன் அப்ப நாங்க அப்படியே வயசான கேள்வி, நாங்களும் சின்ன பொண்ணு தான். ஒரு 10 மணிக்கு மேல போன் பேசினதே இல்ல, நான் தூங்கிடுவேன். சத்தியமா தான் உண்மை. நடுவுல பெரிய சண்டே ஆயிடுச்சு, பெரிய சண்டே ஆயிட்டு நீ என்கிட்ட பேசாத இல்ல வேற இவன் திட்டுறதுக்குன்னே ஃபுல் டாக் டைம் ரீசார்ஜ் பண்ணி திட்ட ஆரம்பிச்சு, காயில திட்ட ஆரம்பிச்சதுதான். மீடியால நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுமிதா தேனட, அவ வந்தா அவ வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. சர்ப்ரைஸ்லாம் கொடுத்தேன், ஒரு சில சில ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு போயிட்டு, தெரியாமல் நம்ம யோகி பாபு அப்புறம் சிவகார்த்திகன் சார். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா ஹனிமூன் வந்து ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்களா? நம்ம பிளானுங்க, அதுதான் பெரிய பிளானே. பட் இவங்க ஒரு மாதிரி இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஃபேட்டாக ஒரு மாதிரி இருக்கு. அந்த கவுஸ் வேணுமா? அந்த கவுஸ் வேணுமா? இல்லை இல்லை, தாரால இன்னைக்கு நம்ம கூட தாப்பா அண்ட் ரகு இருக்காங்க, நியூலி மேரிட் கப்பிள். ஸோ நிறைய விஷயங்கள் கல்யாணத்தை பத்தி. ஏன் ஏன் சிரிச்சிட்டீங்க டக்குன்னு? இல்ல இல்ல, நீங்க சொன்ன இது நல்லா இருந்தது. இன்னும் சொல்லவே இல்லையே. சரி, நியூலி மேரிட் கப்பிள் நிறைய விஷயம் பேசி தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு மை ஷோ. வெல்கம், வெல்கம். தேங்க்யூ. சொல்லுங்க தாப்பா, எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க? நான் எங்கில இருந்து? அவங்களுக்கு தானே க்வெஸ்சன். அப்படி நீங்க பண்ணலாமா? நீங்க பேசிங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. வெளியூர்ல இருந்து இங்க வந்தவங்கனாலும் இந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டு பேசினாலும் அந்த ஒரு சுத்தமா வெளியூர்ல இருந்து வந்த ஒரு இதுவே இல்லை, அந்த ஃப்ளூவன்சி தெரியல. இல்லை, நிறைய பேர் அப்படிதான் போன்ல பேசும்போது நல்லா சொல்லி விடுவாங்க, நேர்ல போய் பார்த்தா அம்மா நீ அம்மா போன்ல பேசுறேன் சாரி மன்னு சொல்லி காமிக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பேசி பழகி அப்ப நேபர்ஸ் எல்லாம், அதனால அப்படியே எனக்கு அந்த தமிழ் சாயல் அப்படியே வந்துடுச்சு பேசுறதுல. அப்படியா? தேங்க்யூ. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்க ஒரு ஆங்கர், செம்மையா கலகலன்னு சொல்லி எல்லாருமே என்டர்டெய்னிங்கான ஒரு ஆங்கர், நீங்க ஒரு செம்மையான டான்சர். எங்கிருந்து இந்த லிங்க் கிரியேட் ஆச்சு? இந்த லிங்க் எங்கிருந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பின்னாடி வரதாறுல போனா நானும் டான்சர் தான். ஓ மை காட், இந்த சீக்ரெட் நீங்க தான் ரிவீல் பண்ணிருக்கீங்க. நீங்க சொன்னதுல இங்க நாங்க எக்ஸ்பிரஸ் அவென்யூல ஒரு ஷோ ஓட பண்ணோம், அங்கதான் ரொம்ப க்ளோஸ் ஆனதுல. அங்கே க்ளோஸ் ஆனதுல இல்லை, பார்த்துருக்கனாலும் அதுக்கு முன்னாடியே நான் இவங்களை பார்த்துருக்கேன். 4 இயர்ஸ் பேக் நான் பார்த்துருக்கேன். இன்டர்வியூ நீங்கள் தான் நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் கொஷின் கேட்குங்க. இல்லை அதான், நீங்கள் பேசாம சாப்பிட்டு வந்துருங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் பேக் திருப்பி நாங்கள் மீட் பண்ணோம் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில். அப்போ தான் பார்த்தேன் இந்த பையன், எங்கேயோ பார்த்துருக்கோமே 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு. அப்படி சொன்னாங்களா? கரெக்ட். இல்லை அதான் உண்மை, என்ன ஒரு கிளாஸ்ல பாத்துருக்காங்க. அப்ப நான் ரொம்ப சின்ன பையன், இப்ப சின்ன பையன் தான். அப்ப நாங்க அப்படியே வயசான கேள்வி, நாங்களும் சின்ன பொண்ணு தான். அப்ப பாத்தாங்க, நான் கண்டுக்கல. அப்ப நான் பீபாய், அப்பவே நானும் கண்டுக்கல. அப்படியே பயங்கரமா அப்படியே அந்த மாதிரிலாம் இப்ப அந்த மாதிரிலாம் பண்றது. ஃப்ளோர் ஒர்க் இப்ப தரக்கி ஏறற லோக்கல் இப்ப வயசாயிடுச்சு, இப்ப இறங்க மாட்டாப்ல. முட்டி வலி, இடுப்பு வலி, எல்லா வலியுமே இருந்துச்சு. சரி ஓகே, அப்படி மீட் பண்ணி அந்த மாதிரி மீட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி மீட் பண்ண ஆரம்பிச்சோம். நான் சொல்லல, அப்புறம் நீங்களே அத்துக்கு வாங்க. ஸ்டார்ட் சொல்லு, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்ல, 4 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி மீட் பண்ணோம். மீட் பண்ணிட்டு ஒரு 6 மந்த் கேப் ஆயிடுச்சு. மீன்ஸ் அப்பதிமா பாத்துட்டு கிளம்பி ஆயிடுச்சு. திருப்பி 6 மந்த்க்கு அப்புறம் தான்
ஓகே நம்ம அந்த கூட்டத்தில் தனியாக இருக்கும்போது எதனாச்சும் ஒரு ஜீவன் தெரிஞ்ச மூஞ்சி வரும்போதுப்பா ஏதோ ஒன்று தெரிஞ்ச மூஞ்சி வருது அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு இடத்துல தனியாக நின்றுக்கும் போது இவங்க வந்தாங்க. ஓகே பரவாயில்ல ஏதோ ஒன்று ஆபத்துக்கு பாவம் இல்லை தெரியாத மூஞ்சிக்கு தெரிஞ்ச சைத்தானே பெட்டர் சொல்லிட்டு போவோம்ல அந்த மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு நானும் ஹெல்மெட் ஆயிட்டேன் சரி ஓகே சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல இன்னைக்கு நாச்சு மீட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லு நல்லா கதையை கேட்கலாம் சொல்லு. அவரும் ஆடியன்ஸ் மாதிரி கதை எல்லாம் கேட்டிருக்காரு. நீங்க ஏதாவது நடுவுல எல்லாம் நிப்பாட்டி கேட்டீங்கன்னா வேலைக்கே சொல்லுங்க. அடுத்தது என்ன சொல்லுங்க. அடுத்தது என்ன அதேதான் அப்படியே பேச ஆரம்பிச்சீங்க. அந்த மாதிரி நாங்க இது வரைக்கும் 10 வருஷத்துல ஒரு 10 மணிக்கு மேல போன் பேசினதே இல்லை. ஃபோன் மட்டும் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க எப்போ வருவேன் எங்கே இருக்க எப்போ வருவேன் எங்கே இருக்க சாப்பிட்டியான்ட்டு. இந்த 3 விஷயத்துக்கு மட்டும் ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு நான் மீடியாவுக்கு போயிருக்கேன் இந்த மாதிரி நான் சேனல் ஆங்கரிங் பண்ண போய் சொல்லும்போது நம்பவே இல்லை. அவங்க கடைசி வரைக்கும் நம்பலை. நான் அங்கே சேனலில் போய் நின்று இதே இப்போ வரப்போகிற டிவியில் இந்த இந்த நம்பரில் சேனல் இருக்கோ தயவுச்சு ஆன் பண்ணி பாருங்கள் டைமிங் தான் இப்போ வர இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்குதான் அவங்க பார்த்துட்டு போயிருக்குதான் நம்பினாங்களே அது வரைக்கும் அவங்க நம்பவே இல்லை. ஸோ நீங்க ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்ல போயிட்டு அந்த கதைக்கு போவோம். நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே போயிட்டு இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு மோமெண்ட்ல வந்து நீங்க லைக் ஓகே என்ன இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி வேற லெவல்ல போயிட்டு இருக்கீங்க. நாங்க இப்போ வரைக்குமே நான் ஐ லவ் யூ மா நீ வந்து எனக்கு ஐ லவ் யூ சொன்னது இல்ல. நம்ம ப்ரோபோஸ் பண்ணதே இல்ல. ப்ரோபோஸ் இல்ல. அது செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கும்ல ஒருத்தர் ஒருத்தர் இருக்கு அதெல்லாம் இருந்தது. அதான் எப்ப இருந்ததுங்கறத கேள்வி. தெரியல எப்போ இருந்ததுன்னு. பட் ஆனா நடுவுல பெரிய சண்டே ஆயிடுச்சு. பெரிய சண்டே ஆகிட்டு நீ என்கிட்ட பேசாதா இல்லை வேற இவன் திட்டுறதுக்குன்னே ஃபுல் டாக் டைம் ரீசார்ஜ் பண்ணி திட்ட ஆரம்பிச்சு காய திட்ட ஆரம்பிச்சதுதான். இதில் வேற ஒரு பிரச்சனை எப்படின்னா எனக்கு ஒரு 10 இயர்ஸ் அதான் ஒரு 8 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபோன் பேசுவாங்க திட்ட ஆரம்பிச்சுட்டு ஆனால் இங்கிலீஷ்லாம் திட்டுவா தமிழ் தெரியாது. அப்போ தமிழ் அவ்வளோ திட்டுறது சொல்கிறேன் திட்டுறது மட்டும் திட்டுறது மட்டும்தான் பயந்துட்டேன். தமிழ் உங்களுக்கு அதான் ஈஸியாச்சு எத்துருவேன். எப்போ கடைசியாக தமிழ் இருந்தோ அப்போ தான் வைப்பேன் சரி விடுமா சாரிம்மா அதே ஒரு ப்ரௌடா சொல்லலாம் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க நிறைய பேர். நான் டிசைட் பண்ணி ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் மண்டே ஆட்டுறாரு. ஓ இப்பதான் புரிஞ்சுதான் உனக்கு. அதுக்கப்புறம் சொல்லுவேன் நான் வயசாயிடுச்சு சீக்கிரமா பண்ணலாம் வயசாயிடுச்சு சீக்கிரமா பண்ணலான்ட்டு. சரி எனக்கு வந்து ஏஜ் தெரியாதுங்க என்னோட இது அந்த மாதிரி அது என்னன்னு தெரியல. உண்மையே சத்தியமா தான் என்னோட எனக்கு வந்து ஏஜ் தெரியாது ஓகேங்களா அந்த மாதிரி நான் இருக்கேன். பட் இவங்க ஒரு மாதிரி இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஃபேட்டா ஒரு மாதிரி இருக்கிறதுனால இப்படியே இருக்கேன். அந்த கவுஸ் வேணுமா அந்த கவுஸ் வேணுமா இல்ல இல்ல கொடுமையா இருக்கு அதுவும் 9 மணி 10 மணி தூங்குங்க நீங்க சொல்லுங்க தூங்குவீங்களா
கூட வந்தவங்க எல்லாம் திருத்துன்னு பாத்துருக்காங்க தங்கச்சி இருக்கும் எங்க அம்மா வந்திருக்காங்க. அடுத்த வார்த்தை இவங்க சொன்ன உடனே எங்க அம்மா பெரிய கண்ணா இருக்குது, என்ன மாதிரி சின்ன கண்ணு, அதையும் பெருசாக்கி இப்படி பாக்குறாங்க. மூஞ்சில பத்திர கையெல்லாம் வருமா? எனக்கு அது கூட ஏன் கைச்சில் ஆயிடுச்சு, எனக்கு வேற வருது, ஐயோ தெரியாம அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆயிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க இவங்க வந்துட்டு போயிட்டு பிறகு ஒரு வார்த்தை எதுவும் கேட்கல, என்ன வெயில போக கூடாது, போன் யூஸ் பண்ணக்கூடாது, நான் எப்பவுமே நார்மலா இருக்கிற மாதிரி இருந்தேன். ஏன்னா அதே நாலு வேலை சோறு போட்டு வளர்த்துருந்தாங்க. ஓகே, மூணு வேலைக்கு போதா நாலு வேலை, ஏன்னா இந்த உடம்ப பார்த்தா நாலு வேலை தான். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கட்டி ரொம்ப சோகமா இருந்தது. சொல்ல நீ இப்படி பண்ணிட்டு இருந்த எதிர்பார்க்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கேப் விட்டு எங்க வீட்டுல கேட்டுக்கிட்டே இருந்தேன். எங்க வீட்டுல அவங்க அம்மா நின்று அப்படியே பாரு சாமி தொலைக்கினே பாப்பாங்க. அப்படி அவர் நீங்க ஒன்று சொல்லிட்டாங்க, ஒன்று பாப்பாரா நாளா, ஐயோ என்ன நினைச்சுக்கிறேன், இப்ப நான் போயிடுவேன், என்ன கேட்பேன், என்னமாச்சு, அவ்வளவுதான் எடுக்க மாட்டாங்க அமைதி ஆயிடும். அமைதி பூங்காவா ஹாப்பி ஃபேமிலியா இருந்தது, இல்லன்னு எடுத்துக்கிறதா இல்ல இப்ப ஓகே. மேரேஜ் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருந்தது, இப்ப ஓகே. சரி, நீங்க மீடியா சைட்ல இருந்து யாரெல்லாம் இன்வைட் பண்ணீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம்? லைக் எங்க சேனல் மெம்பர்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணேன், பிளஸ் வெளியில வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லையா கூட, அவங்க கிட்ட எல்லாம் கூட ஃபுல்லா இன்வைட் பண்ணேன். மீடியால நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுமிதா தேனட, அவள் வந்தா, அவ வந்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி நிறைய பேர் எதிரபார்க்காதவங்கலாம் வந்தாங்க. சரி, இவங்கலாம் வரமாட்டாங்க, நம்ம எதுவும் சொல்லணும், அவங்களாம் வந்தவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம எனக்கு வராங்களோ இல்லையோ, நான் அவங்க கிட்ட வேலை செய்கிறேன், நம்ம எல்லாம் ஒன்றா பார்த்துக்கணுமேன்றதுனால நம்ம இன்வைட் பண்ணோம். ஒரு சில சில சர்ப்ரைஸ்லாம் கொடுத்தேன், ஒரு சில சில ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு போயிட்டு, தெரியாமல் நம்ம யோகி பாபு அப்புறம் சிவகார்த்திகன் சார் இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிட்டு போயிட்டு, அப்புறம் ரோபோ இவங்க வரும்போது ரோபோ கிட்டே மட்டும் கூப்பிட்டு போல, சாரி ரோபோ சங்கர் இருக்கார்ல அவர்கிட்ட மட்டும் கூப்பிட்டு போல, நான் டைரெக்டாக போயிட்டு ஃபோன் மட்டும் கொடுத்து பேச வச்சு அவர் வந்தார். இவ ரெண்டு பேருமே பிஸி ஆர்டிஸ்டில், அதனால அவங்களால பார்த்து பேசணும், நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணி ரெண்டு பேருமே வரல, ஷூட்டிங் இருந்தா ட்ரை பண்றேன் அப்படிலாம் எந்த வாயில் எதுவுமே வரல, நாங்க வரோம், நம்ம பையன் நாங்க வரோம், அவ்வளவுதான் சொன்னாங்க. சோ கல்யாணம் சிறப்பா முடிஞ்ச உடனே, கல்யாணம் இப்படி இந்த ஒரு மேட்டர் மிஸ் பண்ணிட்டோமேப்பா கல்யாணத்துல அப்படின்னு சொல்லி ஏதாவது மிஸ் பண்ண ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கு? என்னது டான்ஸ் ஆல்ல? ஆமாங்க, நான் எல்லாரும் கல்யாணத்துலயும் போய் டான்ஸ் ஆடுவேன், கண்ணா முன்னாடி டான்ஸ் ஆடுவேன். ஆனா என் கல்யாணத்துல நான் டான்ஸ் ஆடல, யாருக்குமே தோணவேல இந்த பொண்ணு ஆட வைக்கணும்னு. நீங்க கல்யாணம் பொண்ணு, கல்யாணம் பொண்ணுதான், அவங்க எல்லாரும் ஜாலியா ஆடிட்டாங்க, மறந்துட்டாங்க. சோ கல்யாணத்துக்கு அப்புறமா ஹனிமூன் வந்து ஏதாவது பிளான் வச்சிருந்தீங்களா? நம்ம பிளானிங் அதுதான் எங்களோட பெரிய பிளானே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. லண்டன்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம எங்க போறோம்? லண்டன் போறோம். ஐயே வேணாம் வேணாம், ரொம்ப தூரம். நாம எங்க போறோம்? சிங்கப்பூர் போறோம். ஐயே வேணாம் வேணாம், ஆல்ரெடி நிறைய மலேசியா மலேசியா போறோம், மலேசியாவா, அதுவும் நம்ம ரெண்டு தடவை போயிடுச்சு, வேணாம் வேணாம். அதுக்கப்புறம் எங்க போறோம்? ஹாங்காங் போறோம், அதுவும் வேணாம் வேணாம். நேபாள், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நேபாள் போறோம், வேணாம் வேணாம். அதுக்கப்புறம் டார்ஜிலிங் போறோம், வேணாம். ஆமா, அதுக்கப்புறம் அந்த இன்னும் போல. சோ இப்ப நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரத்துக்கு அன்யூன்யமா இருக்கீங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ற மாதிரி நாங்க வந்து ஒரு ஃபெயில் ஆயிடுவோமே கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட்லாம் வச்சிருக்கோம்.
ஸோ நாங்கள் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் எடுத்து நீங்கள் கையில் மாட்டிக்குங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு அமைச்சு தரேன். உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ தூரத்துக்கு அன்யூனியமாக இருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் சில பல கேள்விகள் மூலமாக வந்து டெஸ்டிங் பண்ணுவோம். அடிக்கலாமா? அப்படிலாம் தப்பாக கேள்வி இருக்காது, கரெக்டாக தான் இருக்கும். ஸோ யார் தப்பாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த நீங்கள் வச்சுருக்கிற அந்த பாக்ஸிங் இதை வச்சு பனிஷ் பண்ணிக்கலாம். யார் அதிகமாக கோபப்படுவா? சாப்பாடு ஆமா, அன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சாப்பாடு ஒன்று பண்ணி கொடுத்தேன். இன்ஸ்டன்ட் சாப்பாடு மாதிரி ஒயிட் ரைஸ். சைடிஷ்ல என்ன இல்லை, வெறும் ஒயிட் ரைஸ். நான் என் ஃப்ரெண்ட் வீட்டில் போய் சைடிஷ் வாங்கிட்டு வந்துட்டேன். பக்கத்துல சாம்பார் வாங்கிட்டு வந்துட்டோம், வீட்டில் வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டேன். அப்புறம் பாயில்டு எக்கா இதோ இது பொடி மாஸ் பண்ணி கொடுத்தேன், எக் பொடி மாஸ் பண்ணி கொடுத்தேன். இன்ஸ்டன்ட் சாப்பாடு. யார் டக்குன்னு அழுதுருவா? நான். வெரி குட். நீங்கள் லைட் அப்படி திரும்பிக்கோங்க, அப்போ தான் வந்து ஆன்சர் டக்குன்னு பிட்டடிக்காம சொல்லிக்க. யார் அதிகமாக போய் சொல்லுவா? வித்தியாசப்படுறீங்க. அது பண்ணதே இல்லையே ஃபர்ஸ்ட். எதுமே பண்ண மாட்டீங்களா? டிபிகலா அந்த எப்படி ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிடுவீங்க, இந்த பேபி கிபி. ஐயோ, புடிக்க புடிக்காத அவளுக்கு. ஒரு தடவை ரோட்ல பேபின்னு சொல்லி கூப்பிட்டா திரும்பி பாக்க ஸ்ட்ரைட்டா பாக்க. பேபி நிலமான்னு சொன்னால பேபியா யார கூப்பிடுற? புடிக்காத அவளுக்கு. எனக்கு என்ன இந்த மாதிரி கூப்பிட்டதுல, பட் நான் ரகுன்னு சொல்லி தான் கூப்பிடுவேன். இந்த பேபி பெட் நேம் வெச்சலாம் கூப்பிட்டது கிடையாது. கூப்பிட்டதுல நான் எப்பயாச்சும் ஒரு செல்லமா கூப்பிடாம சொல்லு பேபி அப்படின்னு நான் போன்ல எடுத்த உடனே அப்ப மட்டும் தான் கூட. மத்தபடி இது வரைக்கும் நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லி கூப்பிட்டாங்களா ரோட்ல? சாப்பிட்டீங்களா? ஓகே செல்லும். அம்மு கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் ஒன் ஹவர் ஃபோன் வராது. அதை ஒரு சால்வ் பண்றது ஃபேக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். நீ அசிங்கமா கூட திட்டு, ஐ அக்செப்ட் தட். ஓகே அவன் கோவமா இருக்கான், ஓகே இப்படிதான். அது ஃபேக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். செல்லம், புஜ்ஜி, பட்டு, அதெல்லாம் பிடிக்காது. அதுக்கு முன்னாடி நீ அப்படி கூப்பிட்டு இருப்பீங்களா யாருனாச்சு? இல்லை அம்மா அப்பாவோட அப்படி கூப்பிட்டு இருப்போமா நம்ம? இல்லை அம்மா அப்பா நம்மள அப்படி கூப்பிட்டு இருப்பாங்க? கிடையவே கிடையாது. அது சடனாக ஒரு பர்சன் வந்தோம்னா ஹவு வி அது கூப்பிட தோணுதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு கேரக்டர் அந்த மாதிரி அந்த மாதிரி லவ்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். டிபிக்கலாக எதுவுமே கிடையாது. எது அம்மா கரியருக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரி ஹாப்பியா எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு நீங்களும் சந்தோஷமா இருக்கேன். அருண், கிங் அண்ட் குயின் கான்டெஸ்ட் பிஹைண்ட் வுட்ஸ்ல வின் பண்ணிருக்கேன். Thank you Behind Woods and also A Studios. They have done a fantabulous job and keep subscribing Behind Woods. Keep watching. Thanks. A Saloon and Spa and Behind Woods presents the King and Queen subscriber of Behind Woods. வழங்கும் ஒரு ஃப்ரீ மேக் ஓவர் நாங்கள் வந்துட்டு வழங்குவோம். மேக் ஓவர்னா என்னென்னலாம் இருக்கும்? மேக் ஓவர்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் கட்டு, இந்த ஃபேஷியலு, அந்த ப்ளீச்சிங்கு, ஜிங் ஜிங் மேட்டர்லாம் தான் வந்துட்டு மேக் ஓவர்லாம் வந்துடும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும்? எஸ், நீங்கள் வந்துட்டு மறக்காம பியாண்ட் வுட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட்டையும் எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. அண்ட் பியாண்ட் வுட்ஸை எதனால வந்துட்டு பிடிக்கும்னு அது அந்த மெசேஜும் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா லக்கி வின்னர்ஸாகவும் ஆகலாம். ஸோ கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அந்த லக்கி வின்னர்ஸ் நீங்களும் ஆகலாம். ஆ, இந்த வீடியோவை வழங்குவோர் பஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட். லேர்ன் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ்.